News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த திருவரங்கம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் சிறப்பு செய்தி தொகுப்போடு கூடிய விவாதத்திற்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இன்று காலை 7 மணி முதலே திருவரங்கம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் பணி 8 மணிக்கு தொடங்கியிருந்தாலும் கூட 7 மணி முதற்கொண்டே அது தொடர்பான சிறப்பு செய்தி தொகுப்புகளோடு உங்களுக்காக இந்த பிரத்யேக செய்தி தொகுப்பை News 7 தமிழ் தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு நீட்சியாக இன்னும் முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அஇஅதிமுக தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தளத்தில் நாம் விவாதத்தை தொடரலாம். நம்மோடு இந்த இடைவெளிக்கு பிறகு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு ஜி எஸ் மோகன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர், அவர் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். ஏற்கனவே விவாதத்தில் இணைந்திருந்த திரு ஆதவன் மீண்டும் நம்மோடு இந்த விவாதத்தில் தொடர்கிறார். மீண்டும் கூட இந்த இடைவெளிக்கு பிறகு உங்களையும் கூட வரவேற்கிறேன் திரு ஆதவன். இந்த 3வது இடத்திற்கான போட்டி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நடைபெற்று கொண்டிருந்தது என்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற இயலாத சூழல் ஏற்பட்டாலும் கூட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை நாங்கள் முந்தியிருக்கிறோம், 3வது இடத்தை பிடித்திருக்கிறோம் என்பது போன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது 3வது இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை குறித்த வருத்தம் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த இரண்டில் எதற்கான நிச்சயமாக எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அல்ல என்னன்னு பார்த்து நாங்கள் 3வது இடம் பற்றி யோசிக்கவே இல்லை, நாங்கள் பேசவும் இல்லை. எங்களோட எண்ணமெல்லாம் எத்தனை சதவீத வாக்குகள், எத்தனை சதவீத வாக்காளர்கள் 5000-2000 விலை போகாமல் பாரதிய ஜனதா கட்சி நேர்மையான ஒரு கட்சிக்கு தமிழகத்தில் இடம் கொடுக்கின்றார்கள் என்ற எண்ணிக்கையை நாங்கள் பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கிடைத்தது. 228 வாக்குகள் இதை பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அந்த 228 வாக்குகள் வாக்களித்த வாக்காளர்கள் 5000-3000 புறக்கணித்து விட்டு நேர்மையான ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்திருக்கு பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு சிந்தனை மன தமிழகத்தில் உதித்திருக்கின்றது. நிச்சயமாக 2014 எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது பாஜக ஆட்சி அமைக்கின்ற நிலை நிச்சயமாக. இதற்கு முந்தைய சுற்றில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அஇஅதிமுகவின் சார்பாக ஆவடிக்குமார் ஒரு வாதத்தை முன்வைத்தார். பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது தேசியம் ஒரு ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்குகளாகத்தான் கருதப்பட வேண்டும். ஏன்னா ஐஜேகே அவர்களை ஆதரித்தது, புதிய நீதி கட்சி அவர்களை ஆதரித்தது, தேமுதிகவும் ஆதரித்தது, அவர்கள் பகிரங்கமாக பிரச்சாரத்துக்கு செல்லாவிட்டாலும் கூட தேமுதிக எங்களை ஆதரிக்கிறது என்று தொடர்ந்து பாஜகவை சொல்லி வந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குகளாகத்தான் அது கருதப்பட வேண்டும் சொன்னால் தேமுதிக உள்ளிட்டவர்களுடைய வாக்குகள் எல்லாம் சேர்த்தும் கூட பாஜக மிகச்சொற்பமான வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறது என்ற தளத்தில் அவர் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அப்படி ஒப்பீட்டளவில் பார்த்தால் இது மிகப்பெரிய பின்னடைவு தானே உங்களுக்கு? இல்லை, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவர்களே அது தனியே ஒரு விதி இருக்கின்றது. இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சியினர் தான் அதை வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தேர்தல் கூட நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு பணம் விரயம் செய்து செலவு செய்து வாக்குகளை வீணடிக்கின்ற ஒரு ஒரு மோசமான ஒரு தேர்தல் கலாச்சாரம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது எழுதப்படாத விதி. ஆளுங்கட்சியை வெற்றி பெறுவார் இதில் வந்து இல்லை 2000-3000 வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பணம் அவர்களை செலவு செய்தாலும் அதை பொறுத்து தானே தவிர எவ்வளோ எந்த இடத்துல நேர்மையான வாக்குகள் எவ்வளோ இருக்கும் அதை பொறுத்து தானே தவிர இதில் வந்து பெருசாக அரசியல் கூட்டணி அரசியல் கட்சியோட பலம் அப்படி எதுவுமே கிடையாது. ஆளுங்கட்சியின் செல்வாக்கு பணபலம் ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல் இதுதான் வந்து வெற்றி, அவ்வளோதான். திருமோகன், அனைத்து கட்சியினரும் பொது வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். நேரடியாக எங்களிடம் ஆதரவு கேட்கவில்லை என்று சொல்லி விடுதலை சித்தைகள் உங்களுக்கு ஆதரவு அளிக்க மறுத்தார்கள், அது ஒருபுறம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முடிவுகளின் அடிப்படையில் ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொண்டால் கூட தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் யாரும் போட்டியிடாமல் ஒருவேளை இந்த களத்தில் நின்ற கட்சிகள் அத்தனை பேரும் திமுகவை ஆதரித்திருந்தால் கூட இவர்கள் பெற்ற வாக்குகளையும் நீங்கள் பெற்ற வாக்குகளையும் கூட்டினால் கூட அஇஅதிமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை பெற இயலவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இதுவரை வந்திருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையிலானது. இப்போ ஒரு பொது வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்தால் கூட திமுக வேட்பாளருக்கு நிச்சயமாக பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாமா இந்த முடிவுகளின் அடிப்படையில்? இல்லை, நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன், பியூஒய் பை எலெக்ஷன். ஆனால் இது இந்த எலெக்ஷன் வந்து பியூஒய் பை எலெக்ஷன். அதாவது ஜனநாயகம் வந்து அந்த காலத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் குறிப்பிட்டதை போல ஜனநாயகம் மக்களுக்காக மக்களால் மக்களுடைய ஜனநாயகமாக இருக்க வேண்டும். தட் இஸ் டெமோக்ரஸி ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். ஆனால் இன்றைய தினம் இந்த எலெக்ஷனை வைத்து பார்க்கின்ற பொழுது டெமோக்ரஸி OFF ஆஃப் த பீப்புள், டெமோக்ரஸி BUY பை த பீப்புள், டெமோக்ரஸி FAR ஃபார் த பீப்புள். அந்த நிலைமையில்தான் பை எலெக்ஷன்லாம் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எல்லா இடைத்தேர்தல்களும் குறிப்பாக வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெறுகின்ற எல்லா பை எலெக்ஷனும் நீங்கள் இதற்கான ஒரு ஃபார்முலா
இல்ல ஃபார்முலா வந்து நீங்க அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா சொல்றதை விட விமர்சனம் வைக்கப்படுது திருமங்கலம் ஃபார்முலா. இது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அவங்களுடைய பார்வைக்கு தான் செலுத்தணுமே தவிர்த்து எங்களையே நீங்க திருப்பி கேட்கணும். நான் கேக்குறது இல்லை, நான் கேக்குறது எல்லா கட்சியிலும் அப்படி இருக்குதான் கேக்குறேன். இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நான் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆளும் கட்சிக்கான தேர்தலாக மட்டுமே இடைத்தேர்தல் களம் அமைக்கப்படுகிறதா அப்படின்னு கேக்குறேன். நான் அதிமுக திமுகனே போல இல்ல, இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் பர் ஹெட் கொடுத்துருக்கதாக வந்து இந்து பேப்பர் பத்திரிகையிலே போடப்பட்டது. அதாவது அந்த அம்மையாருக்கு தெரிகிறது 2000 ரூபாய் கொடுத்ததாக, உங்களுக்கு தெரிகிறது 2000 ரூபாய் கொடுத்ததாக, எனக்கு தெரிகிறது, இவருக்கும் தெரிகிறது. ஏன் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியவில்லையா? என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? நான் கேட்கின்றேன், எத்தனையோ மனுக்களை கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, பல மனுக்களை கொடுத்தோம், ஒரு மனுக்கள் கூட அவர்கள் கன்சிடர் செய்யவில்லையே, பரிசீலனை செய்யவில்லையே. எப்படி நீங்க, அதாவது திமுக பணம் கொடுத்ததாக பணத்தோடு கைது செய்யப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு என்ன பணம் கொடுத்த என்ன சீஸ் பண்ணீங்க? ஒரு 53,000. அது வந்து எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட அமௌண்ட்ல, எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டா எவ்வளவு இருக்கும்? கோடிக்கணக்கு இருந்திருக்கணும். கோடிக்கணக்கு நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய குற்றச்சாட்டு கரெக்ட். ஏதோ செலவுக்காக, அவருடைய செலவுக்காக அங்கு தங்குகின்றவர்களுக்கு, அங்கு சாப்பிடுபவர்களுக்கு கொண்டு வந்த பணத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டதாக நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நீங்க சொல்றது. சோதனைகளில் பிடிபட்ட பணத்தை சொல்கிறேன். நான் சொல்றது ஊடகங்களில் வந்த செய்தி, வாக்காளர்களுக்கு பணத்தை விநியோகிக்கின்ற பொழுது திமுகவினர் கைது செய்யப்பட்டார்கள் என்று காட்சியோடு செய்திகள் வெளியாகின ஊடகங்களில். அதில் எது உண்மை எது இல்லைங்கிறத உங்களுடைய வாதத்திற்கு உட்பட்டுகிறேன். அது ஒரு புறம். இது எல்லா தரப்பிற்கும் அந்த இல்லை அது அப்படி இல்லைங்கிற வாதம் எல்லா தரப்பிலும் வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பரஸ்பரம் எல்லா கட்சிகளின் மீதும் வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தானே இருக்கிறது. நீங்க பை எலெக்ஷன்ல மக்களுடைய நிலைமையை பார்க்கணும். நீங்க அதாவது பை எலெக்ஷன் எதற்காக வந்து இங்க ஏற்பட்டது? அதாவது பை எலெக்ஷன் வந்து ஒருவர் இறந்து விட்டால், அந்த சட்டமன்றம் இறந்து விட்டார், அதற்காக பை எலெக்ஷன் நடப்பது வாடிக்கை. ஆனால் இந்த எலெக்ஷன் அப்படி அல்ல. ஒரு குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால், 4 ஆண்டுகால் சிறை சேர்ந்ததற்கு பின்னால் அவர் மேல்முறையீடு பண்ணி செய்திருக்கலாம். அதில் பற்றி நான் எனக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்த அடிப்படையிலே அவர் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு வந்து அங்கே நிறுத்துறாங்க, முன்னிறுத்துறாங்க. அப்படி அவர்கள் வந்து அந்த அந்த கட்சி அந்த பை எலெக்ஷனில் தான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்போடு இங்கே பணியாற்றுகின்ற அத்தனை மந்திரிகளும், கிட்டத்தட்ட 27 மந்திரிகளும் அங்கே தான் முகாமிட்டார்கள். ஒரு அதாவது ஒரு பகுதிக்கு, ஒரு தொகுதிக்கு, ஒரு சில குறிப்பிட்ட இடத்திற்கு ஒரு மந்திரி, ஒரு மாவட்ட செயலாளர் என்று நிரூபிக்கப்பட்டு அவர்களெல்லாம் பணம் பட்டுவாடை செய்யப்பட்டிருக்கிறார். திரு ஜி எஸ் மோகன், இப்போ பொதுவாகவே ஆளும் கட்சி வந்து பணத்தை வாரி இருக்கிறது, அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுகிறது அப்படிங்கிறது எல்லா காலகட்டங்களிலும் வைக்கக்கூடிய வாடிக்கையான குற்றச்சாட்டு ரைட் இருக்கட்டும். அதில் இந்த இடத்துல திருவரங்கம், மற்ற சட்டப்பேரவை தொகுதியை ஒரு புறம் இருக்கணும், திருவரங்கத்தை பொறுத்தளவிலே அங்கே திமுக ஒரே ஒரு முறை 96 மிகப்பெரிய மோசம், அது ஏடிஎம்கேக்கு எதிரான பெரும்பாலும் அதிமுக மாற்று கருத்து இல்லை. அதாவது அந்த காலத்தில் எம்ஜிஆருடைய ஓட் வங்கிகள் அங்கே, அதாவது வில்லேஜ் சரவுண்டிங் இருக்கிறதுனால எம்ஜிஆருடைய வங்கிகள் என்று அந்த காலத்திலிருந்து சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்களே என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக முறையில் நாங்கள் நின்றோம். வெற்றி தோல்வி என்பது சகஜம். பல தேர்தல்களே பை எலெக்ஷன்ல வெற்றி பெற்றவர்கள் ஜெனரல் எலெக்ஷன்ல தோற்றதாக வரலாறு, வெற்றியை பெரிய வெற்றியாக சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் எலெக்ஷன் மூலமா தான் மக்களுடைய இதை பெறுவோம். இன்னும் சொல்ல போனால், இப்படி இந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சிக்கு தான் மக்கள் வந்து பொதுவாகவே வாக்களிப்பார்கள். ஏன் என்று சொன்னால், சில நிகழ்வுகள், ஒரு ரோடு வசதி, ஒரு எலக்ட்ரிக்கல் வசதி, பல்வேறு வசதிகளை அவர்கள் பெற்று தர முடியும். அந்த அடிப்படையில் ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பொதுவாக எந்த எல்லா தேர்தலிலும், மாநிலங்களை தாண்டி உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், ஒரு வெற்றி பெறுகின்ற கட்சி சொல்லக்கூடிய வாதம் அப்படிங்கிறது எங்களுடைய நலத்திட்டங்களுக்கு, அவர்கள் ஆட்சியில் இருந்தால் எங்களுடைய நலத்திட்டங்களுக்கு கிடைத்த வாக்குகள், அவர்கள் ஆட்சியில் இல்லாத பொழுது இந்த கட்சிக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறார்கள் மக்கள், இந்த கட்சியினுடைய மக்கள் விரோத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு தொடக்கம், இது போன்ற வாசகங்கள்லாம் பயன்படுத்தப்படும். தோல்வியடைந்து விட்டால் விகிதாச்சார அடிப்படையிலே வாக்குகளின் சதவீதத்தெல்லாம் எடுத்து வச்சு ஒரு ஆய்வு, பெரிய ஆய்வெல்லாம் மேற்கொண்டு பாருங்கள் நாங்கள் இவ்வளவு வந்து வாக்குகள் கொஞ்சம் முன்னாடி பெற்றுக்கிறோம், அவங்கள விட பெட்டராக பண்ணியிருக்கிறோம், இது வந்து பரவலாக வைக்கக்கூடிய வாதம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைகிறது, ஆனால் வாக்குகளின் சதவீதம் குறையவில்லை, நாங்கள் சில விழுக்காடு தான் குறைஞ்சிருக்கிறோம்னு ஒரு வாதத்தை தூக்கி முன் வைக்கிறீங்க.
காங்கிரஸ் ஒரு வாதத்தை முன்வைக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தோல்வியடைந்த உண்மைதான், ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இந்தியா முழுவதும் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லட்சங்கள் தான் மொத்தத்தில் கூட்டினா வித்தியாசம். இந்த மாதிரியான அவங்க ஒரு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஒரு சிறுபிள்ளையை போல நம்மளை நாமளே திருப்திப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியா, அல்லது மனம் திறந்து தங்களுடைய தோல்விக்கான காரணங்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கான பக்குவங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் வரவில்லையா? நிச்சயமாக பாஜக பொறுத்தவர்களே சூழ்நிலையை பொறுத்து அங்கே என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி, அங்கே அடிப்படை காரணம் என்ன இருக்குன்றது அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியில் கூட சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம், நாங்கள் பாஜக அங்கே தோல்வியடையவில்லை. பாஜகவின் வியூகத்தை எதிர்க்கட்சியில் ஒருங்கிணைந்து அவர்களது வியூகம் எங்களது வியூகத்தோடு செய்திருக்கின்றதை தவிர எங்களது வாக்குகள் நாங்கள் சதவீத கணக்கில் மட்டும் பேசலை. நாங்கள் எங்களுடைய தலைவருடைய செல்வாக்காகட்டும் எந்த அளவிலும் ஒரு இம்மி அளவிலும் குறையலை. ஏன்னா டெல்லியுடைய பக்கத்தில் பார்டரில் இருக்கிற மாநிலம் ஹரியானா, ஹரியானாவில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றோம். இப்படி இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அங்கே பாஜகவின் செல்வாக்கு சரியவில்லை. ஆனால் பாஜக அந்த வெற்றி ஓட்டை தடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்ட் தடுத்தார்கள். இருக்கலாம், ஒரு அணி என்று உருவாகின்ற போது ஏதோ ஒரு அடிப்படை இருக்க வேண்டும், ஒன்று ஏதாவது கொள்கை அடிப்படையில் காமன் அஜெண்டா அடிப்படையில் இருக்க வேண்டும். ஏதாவது மக்கள் தடுத்து போட்டிட்டார்கள். இல்ல, அஜெண்டா என்பது மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இருக்க வேண்டுமே தவிர, மக்களுக்கு நலன் செய்கின்ற ஒரு திட்டமாக இருக்க வேண்டுமே தவிர, ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும், ஒரு தலைவரின் இமேஜை சரிய செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு அணி திரள்கின்றான் என்றால் இது வந்து ஒரு கால் புடைச்சு அமைக்கப்படுகின்ற அணி தவிர தமிழகத்தில் என்ன அப்படிப்பட்ட அஜெண்டாவோடு தேசிய இலங்கை தமிழர் பிரச்சனை, இந்தியாவுடைய உதவிகள் நிச்சயமாக அதிக அளவில் கொடுக்கப்படும், அங்கே அவங்க ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும் என்று சொன்னோம். நதிநீர் பிரச்சனை, இதிலே நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும். இப்படி பல விஷயங்களை தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனை எதையெல்லாம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சிந்திக்கவே இல்லையோ, தொலைநோக்கு பார்வையோடு எதையெல்லாம் சிந்திக்காத மின்சார பிரச்சனை, எந்த இரண்டு கட்சிகளுமே இவங்க அவங்க மேலே படிப்பட அவங்க அவங்க மேலே படிப்பட இரண்டு அரசாங்கம் சேர்ந்து தான் தமிழகத்தை இன்றைக்கு இருட்டடிப்பு செய்திருக்கின்றார்கள். இது போன்ற அடிப்படையாக நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இரண்டு இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியது. ஒன்று அன்புமணி ராமதாசும் நீங்கள் உங்களுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வெற்றி பெறுகிறார்கள் தருமபுரியிலும் கன்னியாகுமரியிலும். நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு இடங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்த பிறகு இந்த 9 மாதங்களுக்கு பிறகு டெல்லியில் ஒரு தோல்வி என்றவுடன் அங்கே ஒரு வாதம் வைக்கப்படுகிறது, இது மத்திய பாஜக அரசுக்கு எதிரான தோல்வியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியால் ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்தில் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வித்தியாசமாக இருப்பது அப்படிங்கிறது இந்த 9 மாத கால பாஜக அரசு மீதோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி மீதோ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மீதோ அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அளவிற்கான அந்த நம்பிக்கையும் நீங்கள் சொன்னது போன்ற ஒரு மோடியின் மீதான ஒரு ஈர்ப்பும் அது எந்த விதத்திலும் இந்த இடைத்தேர்தலில் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். காரணங்களாக வேற மாதிரியாக வரும் இடைத்தேர்தல்ன்ற போது காரணம் சொன்னோம், தமிழகத்தை பொறுத்தவரை இடைத்தேர்தலில் தனி விதி உண்டு, இங்கே ஆளுங்கட்சி யாரோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவள் வாரி இறைக்கின்ற பணத்தின் எண்ணிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கும். அப்படிப்பட்ட பணநாயகத்தை வீழ்த்துகின்ற சக்தி எங்களிடம் இல்லை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும்.